ஹலோ கைஸ், இன்னும் நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த காமன் லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை இதை எப்படி வந்து சால்வ் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். என்ன இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் தான். ஆன் பண்ணாலே பிளாக் ஸ்க்ரீன், நான் இப்போ இதை வந்து உங்களை ஆன் பண்ணி காட்டுறேன். சப்போஸ் இது இப்போ டிஸ்பிளே வந்து நான் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன். இது இப்போ ஆன் பண்ணுறேன் ஸ்க்ரீன், பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிட்டுருக்கு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்க்ரீனாகவே தான் இருக்குது, இது வரவே இல்லை. இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் எல்லாம் வந்து இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். அதாவது இதை வந்து நம்ம நார்மலாக இப்போ யூஸிங்கில் இருக்கிற டைமை எப்படி வந்து சால்வ் பண்ணலாம், இதை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பண்ணால் இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கிடைக்குங்கிறத எப்படியெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோ தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு அந்த வீடியோ உங்கள் புக்ஸ் லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க, மறந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ வாங்க இந்த லேப்டாப்போட பிளாக் ஸ்க்ரீனான சொல்யூஷனை என்னென்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த லேப்டாப்போட மாடல் பார்த்தீங்கன்னா இனோவா E4125 மாடல். இதுக்கும் சரி எந்த ஒரு கவர்மெண்ட் லேப்டாப் ஆர் எனி லேப்டாப்பும் நீங்கள் தான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் வந்து பண்ணாலே போதும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமனாட்டு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம், இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் டிரைவர் மூலம் மட்டும் வந்து உங்களுக்கு வந்து இஷ்யூ வரும். அதாவது கிராஃபிக்ஸ் டிரைவர் வந்து கிராஷ் ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வரும். ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, உங்களோட லேப்டாப் கீபோர்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் அதுக்கப்புறம் விண்டோஸ் பட்டன் பி இந்த நாலு பட்டனை நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரீசெட் ஆகி உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். கிளிக் பண்ணி விண்டோஸ் பி, ஸோ நாலு பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். இது வந்து ஃப்ளிக்கர் ஆகும், ஃப்ளிக்கர் ஆகி உங்களுக்கு விஷயம் வந்துச்சுன்னா அது உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் தான் ப்ராப்ளம். நீங்கள் கிராஃபிக்ஸ் டிரைவரை கரெக்டாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாலே போதும், அது வந்து சால்வ் ஆகிடும். அப்படி உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலைன்னா, இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு சொல்யூஷன், இதில் உங்களுக்கு வந்து சால்வ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, இது வந்து டிஸ்பிளே போயிருக்கா, அதாவது உடஞ்சிருக்கா, இல்லைன்னா டோட்டலாக டிஸ்பிளேயோட லைட் இந்த மாதிரி பட்ட ஏதாச்சும் டிஸ்பிளேல ஃபால்ட் இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையானது டிவி இல்லைன்னா மானிட்டர். என்கிட்ட வந்து டிவியும் இல்லை மானிட்டரும் கிடையாது. ஸோ அதுக்காக நான் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடியதில் டிஸ்பிளே போன லேப்டாப்பில் எப்படி ஸ்க்ரீனை வந்து இன்னொரு லேப்டாப்பில் கொண்டாங்கிற போட்டிருந்தோம். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து என்னோடய லேப்டாப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு லேப்டாப். ஸோ இதில் வந்து கனெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி நம்ம வந்து டோட்டல் வீடியோ போட்டிருக்கோம், நீங்கள் பார்க்கணுச்சிங்கன்னா மேலே ஐக்கால் கொடுப்பேன். ஸோ இதில் HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போன லேப்டாப் அங்கே இருக்குது. ஸோ எடுத்துகிட்டு லைட் ஒதுக்கி வச்சுக்கிறேன் அங்கே இருக்கா. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை விசுவல் பண்ணி பார்க்க போகிறோம். இது டிஸ்பிளே போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு விஷுவல் வந்து இங்கே வரும் இந்த லேப்டாப்பில். ஸோ இப்போ வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகே, யூஎஸ்பி கனெக்ட் ஆகிடுச்சு. ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் தான் நம்ம இப்போ வந்து விஷுவல் வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ வீடியோவுக்கு வந்து கேப்சர் யூஎஸ்பி கேப் வீடியோ இது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்டாப்போட விஷுவல் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இது ரைட் கிளிக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன். ஓகே, இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் வந்து ஷோ ஆகுது. 1 மினிட் ஷோ பண்ணுறேன் பார்த்தீங்களா, விஷுவல் வந்து இந்த லேப்டாப்போட விஷுவல் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ இங்கே வந்து ஸ்க்ரீன் ஷோ ஆகுது, அதாவது இதுக்கு வந்து டிஸ்பிளே தான் போயிருக்கு அப்படி நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து டிஸ்பிளேயும் சேஞ்ச் பண்ணிட்டோம், பட் இப்போவும் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுக்கு அதுக்குள்ள என்னென்ன வழிகள் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். இதை ரிமூவ் பண்ணி விட்டுறோம், இது இனிமேல் வந்து தேவை கிடையாது. உன் கட் பண்ணிடலாம், HDMI பார்த்துட்டுலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து இதில் வச்சு நான் வந்து சொல்லித்தரேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம மானிட்டர் இல்லாமல் நம்ம லேப்டாப் மூலமாட்டம் நம்ம வந்து செக் பண்ணிட்டோம், டிஸ்பிளே இதுக்கு வந்து விஷுவல் வருது. இது வந்து டிஸ்பிளே ஒர்க்கிங் தான், அதாவது இது வந்து நம்மளால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் இந்த டிஸ்பிளேல எதுவுமே வரல, வேறு எக்ஸ்டர்னலில் வந்து மானிட்டர் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணால் வரும் உங்களுக்கு. இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த இஷ்யூ வரும், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிராஃபிக்ஸ் டிரைவர் அந்த ப்ராப்ளம் தான் இது வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வரும். நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், அது சக்ஸஸ் ஆகிருக்கு. பட் இந்த லேப்டாப்பில் சும்மா ஒருக்க ட்ரை பண்ண டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து விஷுவல் வந்துச்சு. இதில் விஷுவல் அதாவது ஓஎஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணேன், சேஞ்ச் பண்ணாட்டால் இதுக்கு வந்து விஷுவல் வந்து டோட்டலாக எல்லா ஒர்க்கையும் முடித்ததுக்கப்புறம் ரீஸ்டார்ட் மட்டும் தான் பண்ணது, விஷுவல் வந்து போயிடுச்சு. ரீஸ்டார்ட் பண்ணாமல் ஸ்க்ரீன் மொத்தம் பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் 3 வாட்டி வாய்ஸ் மாற்றிட்டேன், இதில் வந்து விஷுவல் வந்து வரல. வாய்ஸ் மாற்றுறதுக்கு நான் வந்து அந்த என்னோடய செகண்டரி லேப்டாப்பில் நம்ம HDMI2 அந்த கேப்சர் கார்டு யூஸ் பண்ணி
நம்ம வந்து ஒய்ஸ் வந்து போட்டோம். இதில் உள்ள விஷயம் அதில் வராதனால அப்படி வச்சு நான் வந்து ஒய்ஸ் வந்து போட்டேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் விஷுவல் வரலை. ஓகேன்னு சொல்லிதான் இதில் இருக்கக்கூடிய கேபிள், அதாவது இந்த டிஸ்பிளே போகிற கேபிளை வந்து சேஞ்ச் பண்ணி வேற ஒரு கேபிள் வரலாமாட்டு இதில் கனெக்ட் பண்ணி பார்த்தாலும் டிஸ்பிளே வரலை. ஆனால் இந்த டிஸ்பிளேயை இன்னொரு லேப்டாப்பில் வந்து கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணால் அங்கே டிஸ்பிளே வருது. அதாவது அந்த மதர் போர்டில் விளையாட்டு இதுக்கு வந்து டிஸ்பிளே வருது. அப்போது இது நம்ம வந்து டோட்டலாக ஓப்பன் பண்ணி இதுக்கு டிஸ்பிளே அதாவது பிளாக் ஸ்க்ரீனுக்கு இன்னும் நிறைய வந்து இஷ்யூஸ் எல்லாமே இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் வந்து ரேமு, ரேமில் ஏதாச்சும் டஸ்ட் இருந்தனாலோ இல்லைனா அதில் ஏதாச்சும் டேமேஜஸ் இருந்தனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இஷ்யூஸ் வராது. ஸோ நீங்கள் வந்து ரேமை நீங்கள் வந்து கலட்டி வந்து டோட்டலாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. சப்போஸ் அதிலே வரலைன்னா எரேசர் யூஸ் பண்ணி அந்த கோல்டன் பின்ஸை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து போடுங்க. அதிலே உங்களுக்கு வரலைன்னா இதில் டிஸ்பிளேக்கான லைன் இருக்கும் ஸ்ட்ரிப்பு, அதை வந்து போல்டாண்டு கலட்டிக்கிட்டு கரெக்டாக வந்து போடுங்க. சம்டைம்ஸ் உள்ள பின் பெண்ட் ஆனாலும் உங்களுக்கு அது டிஸ்பிளே வந்து வராது. பின் பெண்ட் ஆகுதுன்னா அதை ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து பின்னு வந்து கனெக்ட் பண்ண டைம் அந்த ஸ்ட்ரிப்பை கனெக்ட் பண்ண டைமு அது வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைட்டாக இருந்துச்சுன்னா பின் வந்து பெண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. ஒரு பின்னு பெண்டாகி பெண்டானால் கூட நம்ம வந்து நினைச்சிடலாம், பட் உடஞ்சிச்சுன்னா வேஸ்ட்டு, அதை வந்து டோட்டலாக மாற்றி தான் ஆகணும். நான் அதுவும் வந்து செக் பண்ணிட்டேன், இதில் வந்து பின்னும் பெண்டு கிடையாது, ஸ்ட்ரிப் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஷுவல் வராமல் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா சிமோஸ் பேட்டரி. சிமோஸ் பேட்டரியை வந்து கலட்டிவிட்டு புதுசு போட்ட பிறகுமே இந்த லேப்டாப்பில் வந்து விஷுவல் வரவே இல்லை. சேம் டைம் நான் ஹார்ட் டிஸ்க்கும் வேறு ஒன்று போட்ட பார்த்த பிறகுமே இதில் வந்து விஷுவல் வரல. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் ப்ராப்ளம் இருந்தாலும் விஷுவல் வராமல் தான், ஹார்ட் இல்லைன்னா ஓஎஸ் இல்லைனா ஹார்ட் டிஸ்க் வந்து கரெக்ட் ஆகி டேமேஜ் ஆகி ஆர் டெட் கண்டிஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து விஷுவல் வராது. ஸோ இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களுமே இருக்குது டிஸ்பிளே வராமல் இருக்கிறது. நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லையுமே நிறைய பேரும் கேட்டுருவீங்க, ப்ரோ இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது, டிஸ்பிளே வர மாட்டேங்குது, அந்த மாதிரி கேட்டுருந்தீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து சொல்கிறது இதுதான், இந்த இவ்வளோ மெத்தட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலேயும் வரலன்னா காமனாக இருக்குது, போர்டில் உள்ள ப்ராப்ளம் தான். போர்டில் வந்து பொதுவாக வந்து டிஸ்பிளே வராமல் இருக்கிறதுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் வந்து கிராஃபிக்ஸ் ப்ராப்ளம். கிராஃபிக்ஸ் இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் அதில் இருக்கும், அதுக்கு போகக்கூடிய ஐசி அவர் கிராஃபிக்ஸே உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து விஷுவல் வராது. இல்லைனா சிமோஸ் பேட்டரியை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐசிஸ் இல்லைனா கெப்பாசிட்டர் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று டேமேஜ் ஆகிருந்தாலும் உங்களுக்கு வந்து விஷுவல் வராது. சேம் டைம் வந்து டிஸ்பிளே போர்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் டேமேஜ் ஆகுதுனா உங்களுக்கு விஷுவல் வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லேப்டாப் வந்து டிஸ்பிளே போர்ட்டில் தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, போர்ட்டில் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து ஃபஸ்ட் இருக்க ஓஎஸ் போட்ட டைம் எதனால் டிஸ்பிளே வந்துங்கிறது தான் எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஏன்னா வந்து எதனால தான் வந்து டிஸ்பிளே போர்ட் ப்ராப்ளம் ஆர் ஏதாச்சும் சிப் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்கிறேன்னா, இன்னொரு லேப்டாப்பில் நம்ம இதை கனெக்ட் பண்ணால் விஷுவல் வருது, அதாவது டிஸ்பிளே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது, இதோட புது டிஸ்பிளே ஷோ ஆகுது, பழைய டிஸ்பிளே ஷோ ஆகுது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து போர்டு ஒர்க் வந்து தெரியாது, போர்டில் எனக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது தெரியாது. சர்வீஸ் மீன்ஸ் போர்டில் ஐசி கெப்பாசிட்டர் அந்த மாதிரி பழையதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண தெரியாது. ஸோ இதனால் நம்ம இதை வந்து வெளியில் தான் கொடுக்க போகிறோம், சர்வீஸ் பண்ணுறதுக்காக, போர்டு வேலை பார்க்குறதுக்காக. அப்படியே ஏதாச்சும் ரெடி ஆகிறா தான் உண்டு, இல்லாத பட்சம் இது ரெடி ஆகாமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது, அதை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாலே போதும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒய்ஸ் திரும்பவும் சேஞ்ச் பண்ணுறா தான். நான் வந்து இப்போதைக்கு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் 2022 மாடல் தான், 22 தான் லாஸ்ட்டு அப்டேட்டு, அதாவது 22H2 மாடலு. ஸோ அதை வந்து நம்ம வந்து நோக்கிட்டு 20H2 மாடல் போட போகிறோம், அதாவது 2020 உள்ள ஓஎஸ் வந்து போட போகிறோம். அது எப்படி ப்ரோ உங்களுக்கு கிடச்சின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2020 இருக்குது, 2019, 2022 எல்லாமே இருக்குது. எல்லாமே அஃபிஷியல் சைட்டில் அவங்க கொடுத்த ஐஎஸ்ஓ ஃபைல் தான். ஃபஸ்ட்டு அந்த ஐஎஸ்ஓ ஃபைல் லான்ச் ஆனதுமே அந்த ஃபைல் எல்லாமே அந்தந்த வருஷத்துக்கு ஏற்றபடி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில லேப்டாப்ஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் சப்போர்ட் ஆகாது, 2020 தான் வந்து சப்போர்ட் ஆகும். மோஸ்ட்டாக கவர்மெண்ட் லேப்டாப்பு இதுலன்னு பழைய மாடல் கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி தான் சப்போர்ட் ஆகும். அதுக்கு நான் வந்து அதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுக்கும் நம்ம வந்து அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம், 2020 போட போகிறோம். போட்டு ஒர்க் ஆச்சுன்னா சக்ஸஸ், இல்லைன்னா போர்டு தான் கன்ஃபார்மாக, போர்டு ஒர்க்கு வந்து கொடுத்துட வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணிட்டோம், எந்த ஒரு யூஸுமே இல்லை. இது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து தெர்மல் பேஸ்ட் வந்து ரொம்பவே காஞ்சி ட்ரையாக இருந்தனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நான் வந்து தெர்மல் பேஸ்ட்டும் நேற்றைக்கு வந்து சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டேன், அப்பவும் இப்படி தான் இருக்குது. பட் ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதாங்க இதில் வந்து விஷயம். அதாவது இதை செக் பண்ணுறதுக்கு இவ்வளோ தான் மெத்தடு. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து சக்ஸஸ் ஆகும். எதுவுமே ஆகலைன்னா டேரெக்டாக வந்து ஷாப்பில் கொடுத்து வந்து சர்வீஸ் விட்டுருங்க, அதாவது போர்டு ஒர்க்கு வந்து விட்டுருங்க, அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க.
எனக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் போர்டு ஒர்க் வந்து வந்துச்சுன்னா நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி செக் பண்ணலாங்கிறது நாங்கள் வந்து வீடியோ வந்து போடுறேன், கண்டிப்பாக போடலாம். மல்டிமீட்டரு சரி பண்ண கொடுத்துருவேன், அதனால தான் போட முடியலை. இல்லைனா இதிலே வந்து ஏதாச்சும் வந்து நம்ம செக் பண்ணி ஜஸ்ட் சும்மா எனக்கு தெரிஞ்ச பேசிக் வந்து செக் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிப்பேன். இப்போ இதை வந்து ஆஃப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். இப்போது நம்மளுக்கு ஆனில் தான் இருக்குது, பட் விஷுவல் வேறு இல்லை. இது இப்போ நம்ம எக்ஸ்டர்னல் இல்லாமல் ஆஃப் பண்ணணும், அதாவது எக்ஸ்ட்ரா மானிட்டர் இல்லாமல் ஆஃப் பண்ணணும்னா நம்ம அல்ட்டு அதாவது எஃப்என் அல்ட்டு எஃப்ஓர் கொடுத்து ஆஃப் பண்ணணும், அது வேண்டாம். பட் நம்ம வந்து விண்டோஸ் எக்ஸை கொடுத்துட்டு ரெண்டு வாட்டி யூ கொடுத்தோன்னா ஷட் டவுன். இதுக்கு நம்ம வந்து வீடியோஸ் ஆல்ரெடி போட்டுக்கோம், ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுப்பேன் நினைக்கேன். அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ரொம்பவே சிம்பிளாக இது வந்து ஆஃப் ஆகிடும். இதுக்கு மேலே நான் இனி வந்து ஓஎஸ் தான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறோம். 2020 சப்போஸ் அது வந்து வந்துச்சுன்னா, விஷுவல் வந்துச்சுன்னா நான் இந்த வீடியோ கூடவே அதையும் வந்து ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ எஸ் இந்த வீடியோவில் நீங்கள் வந்து இதை எப்படியெல்லாம் செக் பண்ணலாங்கிறத நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நீங்களும் செக் பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் நிறைய மெத்தட் சொல்லியிருப்பேன், என்னெல்லாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு வருஷம் சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் டிரைவர் ரீசெட் அடிக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் மானிட்டர் டிவி இல்லைனா இந்த மாதிரி வீடியோ கேப்சர் டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து டேமேஜ் இருக்கா டிஸ்பிளே போயிருக்காங்க செக் பண்ணலாம். இன்னொரு விஷயம், இதில் உங்களுக்கு டிஸ்பிளே போயிருந்துச்சுனா இன்னொரு மெத்தடில் கண்டுபிடிக்கணும். இதில் உங்களுக்கு ஆன் பண்ண டைம் சைடு நாலு சைடுமே வந்து லைட்டு பார்த்தோம், சின்ன ஒரு லைட்டு பிளிங் ஆகிட்டு போகும், அதை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் டிஸ்பிளே தான் போயிருக்கா இல்லையாங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேம் க்ளீன் பண்ணிவங்க, சிமோஸ் பேட்டரி வந்து சேஞ்ச் பண்ணிவங்க, தெர்மல் பேஸ்ட் வந்து மாற்றிவங்க, ஓஎஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள், டிஸ்பிளேக்கு போர்ட் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதெல்லாம் தாண்டி மொத்தமாக எல்லாத்தையுமே தவிர்த்து எதுலேயுமே செட் ஆகலைன்னா போர்டு ஒர்க் விட்டுருங்க. ஸோ இது இவ்வளோ தான் மெத்தட்ஸ். இதை நீங்கள் ட்ரை பண்ணி போங்க, ட்ரை பண்ணி போது கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது நம்மளோட டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் தாராளமாக வந்து காண்டாக்ட் பண்ணிவிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.